அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். இரண்டு நாட்கள் முன்பு நிதியமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே ஒரு கருத்தை சொல்லிக்கொண்டார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே சட்டப்பேரவை 110 கீழ் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகளில் 27% அறிவிப்புகள் தான் நிறைவேற்றப்பட்டது என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார். அவரே ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டார். அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற பணிகள் குறித்தும் சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகள் வெள்ளை அறிக்கை மூலம் வெளியிட்டார். அந்த அறிக்கையிலே இந்த அறிவிப்பிலே அவர் வெளியிட்ட இந்த வெள்ளை அறிக்கை புத்தகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே சட்டப்பேரவை 115 கீழ் அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகளுடைய விவரத்தை பட்டியலே வெளியிட்டிருக்கின்றார். அதிலே மொத்தமாக 2011-12 முதல் 2020-21 வரை 1704 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டதாகவும் அதில் நிறைவேற்றப்பட்டவை 1167 அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டவை என்று திரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவர்களே தெளிவுபடுத்தியிருக்கின்றார். அதோடு நடைபெற்று வருகின்ற பணிகள் 490 என்றும் அறிவித்திருக்கின்றார். ஆணை வெளியிட வேண்டியவை 20 பணிகள், பல்வேறு காரணங்களால் கைவிடப்பட்டவை 26. ஆக 1704 பணிகளில் நிறைவேற்றப்பட்டவை 1167, நடைபெற்று வருகின்ற பணிகள் 491, ஆணை வெளியிட வேண்டியவை 20, கைவிடப்பட்டவை 26. அவர் வெளியிடப்பட்டது. ஆக 1704 அறிவிப்புகளில் 1167 அறிவிப்புனா 68% பணிகள் நிறைவேற்றப்பட்டுகின்றன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சட்டப்பேரவை 115 கீழ் சட்டப்பேரவை அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகளில் 68% நிறைவேற்றப்பட்டது. நடைபெற்று வருகின்ற பணி என்று குறிப்பிடுகின்ற பொழுது அவர் அறிவிக்கப்பட்ட வெள்ளை அறிக்கையில் நான் இருந்து நான் சொல்கிறேன், 491 நடைபெற்று சொன்னால் 29% பணிகள் நிறைவேற்றப்பட்டவை. இந்த உண்மையை மறைத்து வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எந்த பணியும் நடைபெறவில்லை என்ற ஒரு தவறான செய்தியை வெளிப்படுத்தியிருக்கின்றார். அதேபோல் இன்றைக்கு கார்பரேஷனில் அதிமுக ஆட்சியிலேயே அச்சய பாத்திரம் என்ற திட்டத்தின் மூலமாக நாள் ஒன்றுக்கு சுமார் 35,000 குழந்தைகளுக்கு, அது கார்பரேஷன் சென்னை கார்பரேஷன் பள்ளியில் இருக்கின்ற அந்த குழந்தைகளுக்கு சிற்றுண்டி வழங்கப்பட்டது. முத முத அந்த திட்டத்தை துவக்கினதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் என்பதை அந்த நேரத்தில் மாண்புமிகு அரு சட்டமன்ற உறுப்பினர் கொரோடா முன்னாள் அமைச்சர் சவர் வேலுமணி அவர் தெரிவித்தார். அதற்கு அவர் பொறுக்க முடியல. இதையெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஒரு முன்னோடி திட்டமாக கொண்டு வந்து இன்றைக்கு ஏழை எளிய குழந்தைகள் கல்வியிலே ஆர்வம் செலுத்தி வருகை அதிகமாக இருப்பதற்காக கொண்டு வந்த திட்டம் இந்த காலை சுற்றி திட்டம், அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த திட்டம். அதேபோல் சட்ட ஒழுங்கு இன்றைக்கி அடியோடு சீர்குலைந்து விட்டது. இன்றைக்கு போதைப்பொருள் தங்குகடையெல்லாம் கிடைக்கிறது, கஞ்சா விற்பனை அனைத்து பகுதியிலும் கிடைக்கிது, ஊடகத்தில் வருகிறது, பத்திரிகையில் வந்த செய்தி. ஆனால் அரசருடைய கவனத்தில் கொண்டு சென்றால் அதை அப்படியே மறைத்து பேசுகிறார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இரண்டு நாட்கள் முன்பு எங்களுடைய பெரம்பூர் தெற்கு பகுதி கழக செயலாளர் இளங்கோவன் அவர்கள் கொடூரமான முறையிலே வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கின்றனர். 5 நபர்களும் கஞ்சா போதையில் இருந்து வரை வெட்டி கொண்டிருக்கின்றார்கள். இதை பற்றி சொன்னால் அவர் முன்வரதன் காரணமாக வெட்டி கொல்லப்பட்டார் என்று சொல்கிறார். முழுக்க முழுக்க கஞ்சா போதையிலே என்ன செய்வதென்று தெரியாமலேயே எங்களுடைய பகுதி கழக செயலாளரை கொடூரமான முறையிலே வெட்டி கொன்றிருக்கின்றார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது போதையில் இருந்து தான் இந்த சம்பவத்தை அரங்கேற்றிருக்காரு. அதே போல் நேற்று இரவு நீங்கள் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் நகரத்தில் ரெண்டு போதை ஆசாமிகள், ரெண்டு பேருமே திமுக கட்சி சேர்ந்தவர், அதுவும் இப்போ இருக்கின்ற முதல்வருடைய படத்தை அவருடைய பணியிலே பொறித்திருக்கின்றது.
அவர் ஒரு கடையிலே ரகளை செய்து கொண்டிருக்கின்றார். அந்த நேரத்தில் முகமது ராஜா என்கிற முகமது இப்ராஹிம் அவர்கள் அவரை சமாதானப்படுத்த முயற்சிக்கின்றார். அந்த சமாதானப்படுத்த முயற்சிக்கின்ற பொழுது அவரை ராஜசேகர் வல்லரசு ரெண்டு பேருமே ஒரே சகோதரர்கள், அந்த இருவரும் சேர்ந்து முகமது ராஜா என்ற முகமது இப்ராஹிம் அவர்கள் ராஜா என்பவரை கத்தியால் குத்தி கொலை செய்து கொண்டார். இதுவும் போதையில் இருந்து, கஞ்சா போதையில் இருந்து இந்த கொடூரமான சம்பத்தை அரங்கேற்றிருக்கின்றார்கள். அது தமிழகத்திலே எது கிடைக்கதே இல்லையோ, கஞ்சா தாராளமாக புழக்கத்தில் இருக்கின்றது. இதற்கு முந்தி டிஜிபி அவர்கள் கஞ்சா ஆப்ரேஷன் 2.0 என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அது அறிவிப்போடு போயிட்டது. இதையெல்லாம் முழுமையாக தடை செய்யப்பட்டிருந்தால் இப்படிப்பட்ட கொலை சம்பவங்கள் நடந்தே இருக்காது. இது மக்களிடத்திலே மிகப்பெரிய அச்சத்தை பதட்டத்தையும் நாளுக்கு நாள் இன்றைக்கு அதிகரித்து கொண்டிருக்கின்றது. அதாவது மேதகு ஆளுநர் பற்றி விமர்சனமே செய்யக்கூடாது, இதுதான் மரபு. நீங்கள் இதனால் நீங்கள் கேட்குறதுனால இந்த பதில் சொல்கிறேன், நீங்கள் கேட்குறதுனால இந்த பதில் செய்ய வேண்டிய சொல்லிருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் மரபை நாங்கள் கடைப்பிடிக்கிறோம். அந்த அடிப்படையிலே நீங்கள் கேள்வி கேட்டுக்கிறோம், நான் பதில் சொல்கிறேன். ஆளுநருக்கு டிஸ்கிரிஷனரி பவர் இருக்குது, டிஸ்கிரிஷனரி பவர் இருக்குது. அதற்காக முதலே ஒரு குறிப்பிட்ட தொகை அனுப்பப்பட்டு வந்தது, எல்லா அரசாங்கத்திலும் அனுப்பப்பட்டு வந்தது, மேதகு ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பப்பட்டது. அதை உயர்த்தி கொடுத்துருக்குறோம். கடந்த ஆண்டு கூட இதே அரசாங்கம் 5 கோடி கொடுத்துருக்குது. கடந்த ஆண்டு இதே திராவிட முன் 5 கோடி கொடுத்துருக்குது. ஆகவே அது டிஸ்கிரிஷனரி ஃபண்டு, அந்த ஃபண்டில் அதுவும் மேதகு ஆளுநர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வெல்ஃபேர் திட்டத்தை தான் கொடுத்துருக்கார், வேறு எந்த திட்டத்துக்கும் கொடுக்கல. ஏழை எளிய குழந்தைகள் பள்ளிக்கு அதிகமாக வர வேண்டும், அவர்களுக்கு சிற்றுண்டி வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த நிதி கூட கொடுத்துருக்கார். இதில் என்ன ஆதாரத்தை திரட்ட முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். சமையல் செய்கிறாங்க, அங்கே இருக்கிற அம்மா உணவகத்தில் சமையல் செய்கிறாங்க, அதை வந்து ஏழைகளுக்கு மலிவு விலையில் கொடுக்குறாங்க. இது என்ன ஆதாரத்தை கொடுக்க முடியும்? நல்ல நாங்கள் என்ன சொல்கிறோன்னா தரம் இல்லைங்க. ஏற்கனவே ருசியா அதிமுக ஆட்சியில் அம்மா உணவகத்தில் ருசியாக சமைச்சு கொடுத்தோம், அதற்கு தேவையான பொருட்கள் தடையில்லாமல் கொடுத்தோம், அதுக்கு ஆட்களை இன்றைக்கி குறைச்சிட்டாங்க. அதில் அம்மா உணவகத்தில் பணிபுரிகின்ற ஆட்களை குறைச்சிட்டாங்க, அம்மா உணவகத்துக்கு கொடுக்கின்ற பொருளை குறைச்சிட்டாங்க. அதனால் தரமில்லாத ஒரு ருசி இல்லாத ஒரு பொருளை உணவு கொடுக்கறதுனால தான் அங்கே வருகை குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. அதான் அரசாங்கத்தை சொன்னால் ஆதாரம், இது எப்படி என்ன ஆதாரம் கொடுக்க முடியும்? நாங்கள் போய் சாப்பிட்டா தான் கொடுக்க முடியும். இல்லை நீங்கள்லாம் போய் பத்திரிக்கைலாம் போய் சாப்பிட்டு பாருங்கள், நீங்கள் சொன்னால் தான் நம்புவாங்க. பத்திரிகையால் ஊடக நம்பரில் வர செய்தி தான் நான் சொல்கிறேன், இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படின்னா பத்திரிகையில் பொய் செய்தியாக வெளியிடுறீங்க, ஊடகத்தில் பொய் செய்தியாக வெளியிடுறீங்க. அவை நீங்கள் மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையை ஊடகத்தின் மூலமாக பத்திரிகை மூலமாக தெரிவிக்கிறீங்க. இதை எதிர்கட்சி என்ற முறையில் நாங்கள் அவனுடைய கவனத்துக்கு கொண்டாரோம், அரசனுடைய கவனத்துக்கு கொண்டாரோம். இதில் சரியாக இருந்தால் நடவடிக்கை எடுங்க, அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். அம்மா உணவகத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கின்றது, இதை ஆய்வு செய்யுங்கள், ஆய்வில் ஏதாவது தவறு நடந்தால் சீர் செய்யும் சொல்கிறோம். அதை கூட பொறுத்துக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் இல்லைன்னு சொல்லலையே, ஆரம்பத்திலிருந்து அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்துக்கிட்டு தான் சொல்கிறோம். நடைபெற்று முடிந்த ஈரோடு சட்டமன்ற கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் அதிமுகவும் பாரதிய ஜனதா கூட்டணி இருந்தது. அனைத்து இந்திய அண்ணா திராவிடமும் பாரதிய ஜனதாவும் கூட்டணியில் தான் இடம்பெற்றிருக்கின்றன. நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியோடு தான் நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். இதுவரைக்கும் அப்படி தான் பயணம் செஞ்சுட்டு இருக்கிறோம். அது எனக்கு தெரியல, அதை வந்தால் முழு கூட சொல்கிறேன். இல்லை இல்லை, எனக்கு இது பற்ற முழுமையான செய்தி எனக்கு கிடைக்காதனால அதில் கருத்து சொல்ல இயலாது. கிடைச்ச பிறகு நான் சொல்கிறேன்.
சட்டப்பேரவை நடைபெறும் போதே பல்வேறு மாவட்டங்கள்ல சட்ட ஒழுங்கு சீர்கேடு அடைய வகையில சம்பவம். நீங்க சரியான கேள்வி கேட்டுக்கிறீங்க. ஊடக நம்பர் ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக இதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது உங்களுடைய தலையாய கடமை. இன்றைக்கு சட்டமன்ற நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த வேளையிலேயே எங்களுடைய பகுதி கழக செயலாளரை கொடூரமான கொட்டி சாய்க்க வெட்டி கொலை செய்திருக்கின்றார்கள். அதேபோல் நேற்று இரவு விழுப்புரத்திலே இரண்டு பேர் கஞ்சா போதையிலே கடைகளை தகராறு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்துக்கு முற்பட்ட ஒருவரையும் கத்தியால் குத்தி கொலை செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சம்பவம் தொடர்கதையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதை அந்த ஒரு அரசனுக்கு கொண்டு வந்து இதை தடுத்து நிறுத்த வேண்டும். இதுக்கு முழு காரணம் போதைப்பொருள் கஞ்சா விற்பனை தாராளமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு போதைப்பொருள் மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து கொண்டிருப்பது வேதனை அளிக்கின்றது. இந்த அரசுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றால் அதை மறைத்த அவர்கள் அந்த பதிலை சொல்கிறார்கள். அதற்குண்டான நடவடிக்கை எடுக்க வேணும். அப்படி நடவடிக்கை எடுத்தால் தான் இந்த கொலை கொள்ளை திருட்டை நிறுத்த முடியும். அடியோடு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது. இன்றைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. நாங்கள் ஏற்கனவே கொடுத்ததற்கு நம்ம பதில் கொடுக்கல. நாங்கள் ஏற்கனவே ஆதாரப்பூர்வமாக மரபு சார்ந்து கொடுத்துருக்குறோம். அதையெல்லாம் அவர் பரிசீலி பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு இன்னும் முடிவு தெரிவிக்கல. ஆமாம்